உடனே மக்களே நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்ட்டி நாங்கள் ஹோஸ்ட் முன்னேட்டோட எபிசோடே உண்மையிலேயே நம்ம சேடான ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்ல முடியும். உள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் வச்சிருந்தாங்க. அதில் முக்காவாசி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றினா ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ மறக்காம அந்த பிரேக்டவுன் செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீவன் கிட்ட ஆரம்பிப்போம். ஸோ அவர் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் நோட் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீவனை எபிசோட் ஒன்ல பார்க்கும்போதும் அவர் எக்ஸாக்ட்லி இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு. அப்போ பார்த்தா அதே ட்ரெஸ் தான் இந்த பக்கமும் காமிச்சிருக்காங்க. ஆல்சோ அந்த எபிசோட நம்ம ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கி எழுஞ்சிட்டு கரெக்டாக மணலில் தான் காலை வச்சுட்டு வர மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஸ்டீவன் தான் எழுஞ்சு மணலில் காலை வச்சு வெளில வந்திருக்காரு. ஸோ அதுதான் இந்த எபிசோடவே நடந்திருக்கு. ஸோ மார்க்கு கீழே விழுற அந்த சமயத்தில் ஸ்டீவன் தான் டெக்னிக்கலாக அந்த மணலில் விழுந்திருப்பார். ஸோ டெக்னிக்கலாக ஸ்டீவன் தான் மணலே விழ போகிறாருங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகேன் அந்த மணலை வச்சு சூப்பராகவே ஃபோஷோட பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துலையுமே அவர் சேம் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எபிசோட் ஃபைவ்ல என்னென்னலாம் நடக்க போதுங்கிறத எபிசோட் ஒன்லேயுமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க அம்மா கூட ஃபோன் பேசிட்டு டேரெக்டாக அந்த மியூசியத்துக்கு வந்திருப்பாரு. மியூசியத்தில் ஒரு பொண்ணு கீசா பிரமிட் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவ கூட ஸ்டீவன் பேசிட்டு இருப்பது அந்த பொண்ணு ஸ்டீவனை பார்த்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். எதுக்காக தான் நீ அந்த ஃபீல்ட் ஆஃப் ரீச்லேருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கியா அப்படிங்கிற வந்து கேட்டிருப்பேன். ஸோ அப்போ நம்மளுக்கு அது பெருசாக தெரியல. பட் இப்போ அந்த எபிசோட் ஃபைவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையில் நம்ம மார்க் வந்து சூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. பட் இந்த பக்கம் ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அதாவது ஒதுக்கப்பட்டிருக்காரு. நீ ஃபீல்ட் ஆஃப் ரீச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒசைடிஸ் பாசிபிளி முடிவு பண்ணியிருப்பார் என்னமோ. அண்ட் ஸ்டீவன் அந்த போட்டில் இருக்க வரைக்கும் அந்த தராசு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகியிருக்காது. ஸ்டீவனை ஆக்சுவலாக மார்க் அவன் உடம்புலேருந்து இறக்கி வச்சிட்ட அப்புறம் தான் அந்த ஒரு மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்ட அப்புறம் தான் அந்த தராசே பேலன்ஸ் ஆகியிருக்கும். ஸ்டில் அந்த தராசில் வந்து ரெண்டு ஹார்ட்ஸ் இருக்கும். பட் ஸ்டீவன் அந்த போட்லேருந்து கீழே விழுந்த அடுத்த செகண்ட் தான் அந்த தராசே பேலன்ஸ் ஆகியிருக்கும். ஸோ ரெண்டு ஹார்ட் இருந்தாலும் ஸ்டீவன் அந்த போட்லேருந்து கீழே விழுந்த அப்புறம் தான் பேலன்ஸ் ஆகியிருக்கு. இதுக்கான காரணம் மேபி நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவனை அகைன் சின்ன வயசில் அவன் அபியூசிவ்னஸ் எல்லாத்தையுமே மறக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கருவியாக தான் வந்து காமிக்கவே பட்டிருக்காரு. அதாவது அவங்க அம்மா மார்க்கை வந்து அபியூஸ் பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து அது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அவங்க அம்மா மேலே பாசமாக இருக்க ஒரு கேரக்டராக தான் ஸ்டீவனே நம்ம மார்க் உருவாக்கியிருக்காரு. அதாவது உண்மையை மறைக்கக்கூடிய ஒரு பொய்யாக தான் இந்த பக்கம் ஸ்டீவனே உருவாக்கப்பட்டிருக்காரு. அந்த பொய்யத்துக்கு அவன் மனசுலேருந்து வெளியில் போட்டப்பறம் தான் அந்த தராசே பேலன்ஸ் ஆகியிருக்கு. நிறைய பேர் கேட்ட இன்னொரு கேள்வி, இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் பட் இந்த கேரக்டர் மார்க் ஸ்பெக்டர் ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளியிருக்காரு, மர்ஸ் நிறைய வர சுற்றிருக்காரு, அதெல்லாம் பாவம் இல்லையா, அதெல்லாம் ஒசைரிஸ் கணக்கு தெரியாதா, டெக்னிக்கலாக பார்த்தா அவன் ஹெல்லுக்கு தானே போனோம், அது பார்த்தது குறைக்கு அந்த போட்டுக்குள்ளேயே அவன் கொன்னவங்க எல்லாருடைய உடலுமே இருக்கு, எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்காருன்னு தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. ஸோ மார்க் ஸ்பெக்டர் கெட்ட வந்தானே, அவனை எதுக்கு சொர்க்கத்துக்கு அமிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பற்றி எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ முன்னைட்டாக மாறிட்ட அப்புறம் நம்ம காட் கான்ச்சு ஐ மீன் கடவுள் கான்ச்சுவோட அந்த ஒரு கட்டளைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம மார்க் ஸ்பெக்டர் ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளியிருக்காரு. ஐ மீன் கடவுளே சொல்லி கேட்காம இருக்கிறதானே தப்பு. ஸோ கடவுளே சொல்கிற அந்த சமயத்தில் அவர் ஃப்ரீ பாஸ் ஏதாவது கொடுத்துருவார் போல உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் மார்க் ஸ்பெக்டர் போட்டு தன்ன எல்லா கேரக்டர்ஸுமே கெட்டவங்க தான், அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த கூட்டத்தில் இருக்க இந்த பொண்ணோட கேப்பில் வந்து பாருங்க ஓடின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு நியூ அஸ்கர் சம்மந்தப்பட்ட கேரக்டராக இருப்பாலோ, பிகாஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் தண்டல்ல நியூ அஸ்கார்ட டூரிஸ்ட் பட்டாவே மாத்திட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட மர்ச்சன்டைஸ் டிஷர்ட் கேப்னு சொல்லி பார்த்து நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு நியூ அஸ்கார்ட்ல இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் மார்க் ஸ்பெக்டர் உள்ள போது அந்த பொண்ணை போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனால் அவன் கேப்பில் ஓடின்னு சொல்லி எழுதியிருக்குன்னு நம்புறேன். பட் அகைன் இந்த பக்கம் மார்க் ஸ்பெக்டர் கான்ச்சு ஒன்னா சேர்ந்து போட்டு தன எல்லா கேரக்டர்ஸும் கெட்டவங்க தான். ஸோ அமித் வந்து இதே வேலை தான் பண்றாங்க, பட் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பண்றாங்க. ஃபியூச்சர்ல அவன் தப்பு பண்ணுவானா அப்படிங்கிறத பிரசென்ட்லேயே ஆராய்ச்சி பண்ணி போட்டு தள்ளுறாங்க. ஃபியூச்சர்ல அவன் தப்பு பண்ணாம கூட போகலாம். அப்படி பார்த்தா அமித் வந்து இன்னசென்ட் போட்டு தள்ளுற மாதிரி தான் வரும். பட் இந்த பக்கம் கான்ச்சோ அவன் தப்பு பண்ணிட்ட அப்புறம் அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான், மோர் லைக் வெஞ்சன்ஸ் மாதிரி தான் இந்த பக்கம் கான்ச்சோ வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கிறாங்க. ஸோ கான்ச்சுக்கும் அமித்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதனால மார்க் ஸ்பெக்டர் தப்பு செய்கிறவங்க தான் தண்டிக்கிறாங்க, அதனால சொர்க்கத்துக்கே அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பாங்களோ. பட் இந்த இடத்துல இன்னொரு முரண்பாடு இருக்கு. நம்ம மார்க் ஸ்பெக்டர் ஆக்சுவலாக மூன் நைட் நிலவு இருக்கும்போது தான் அவருக்கு அதிகமான சக்திகள் கிடைக்கும். இந்த இடத்துல நிலவே இல்லை, சொர்க்கமாக இருக்க அந்த சமயத்தில் ஃபுல்லாக வெளிச்சம் சூரியன் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவர் செத்து சொர்க்கத்துக்கு வந்ததே அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான். அந்த பக்கம் லீலாவுக்கு என்னாச்சு, ஸ்டீவனுக்கு என்னாச்சு, அமித் ஆக்சுவலாக உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே போட்டு தள்ள போகிறாங்க, அதை எதுவுமே என்னால் தடுக்க முடியலையே அப்படிங்கிற தாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சொர்க்கத்திலே இருக்கும்போதும் அந்த நரகத்தில் இருக்க ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும் நினைக்கிறேன். எப்படி அதுக்குள்ளே தப்பிக்க போகிறான்னு தெரியல, மேபி லைலா ஏதாச்சும் மந்திர கேந்திரம் பண்ணி தான் அவர் வந்து காப்பாற்றலாம், பொறுத்தது பார்ப்போம் எப்படி காப்பாற்றுறாங்கன்னு. பட் மார்க் ஸ்பெக்டர் சொர்க்கத்திலே இருந்தாலும் நரகத்தில் இருக்க மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்டீவனை அந்த மியூசியத்துலேருந்து ஃபயர் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் பற்றி கொடுப்பாங்க. நல்ல டாக்டரா போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைக்கு எபிசோட் ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மென்டல் இன்ஸ்டிடியூட்லேயே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்டீவன் ஆக்சுவலாக ஹேரோ மீட் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸே புதுசாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது முன்ன பின்னா டாக்டர் ஹேரோவை மீட் பண்ணாத மாதிரி தான் ஸ்டீவன் வந்து இந்த இடத்துல பேசுகிறாரு, ரொம்பவே காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதுவே மார்க் ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா எவனாதாலும் வெட்ட வேண்டாம்னு சொல்லி அசால்ட்டாகவே அவர் பிடிக்க வந்த ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. பட் இவங்க ரெண்டு பேருமே தாண்டி மூணாவது இருக்க ஜே கிளாக்லேயுமே எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல டீஸ் பண்ணியிருக்காங்க.
நினைக்கிறேன். பிகாஸ் எபிசோட் ஃபைவோட ஓப்பனிங்கில் மூக்க மோகரெல்லாம் அடிபட்டு ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து மார்க்ஸ் பெட்டாக தான் நினச்சிருந்தோம். பட் அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் அண்ட் அவர் பேசுகிற அந்த வசனங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மார்க்ஸ் பெட்டர் அண்ட் ஸ்டீவன் வந்து வேறுபடுது. மார்க்ஸ் பெட்டர் ரொம்பவே கம்போஸ்டான ஒரு ஆள், அவர் மர்சனரியாக இருந்தவர், எப்படி அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லா விதத்திலையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஜே கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்ஹின்ஸ்டான ஒரு ஆள், மோர் லைக் அ கிரேசி பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காமி புக்கில் அந்த மாதிரி புஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் மார்க் அண்ட் ஸ்டீவனை காட்டிலும் இந்த பக்கம் நம்ம ஜே கிளாக்ல கொஞ்சம் அன்ஹின்ஸ்டாக தான் இருப்பார். ஸோ அது இந்த ஸ்டோரி எனக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். மூஞ்சி மோகரெல்லாம் அடிபட்டு இருந்தும் கூட அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறாரு. ஸோ நல்லா அடித்தாங்கிறவங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஜே கிளாக்லிங்கிற கேரக்டர் கூட சின்ன வயசில் மார்க்ஸ் பெட்டை உருவாக்கியிருக்கலாம். ஸ்டீவனை உருவாக்குனதுக்கான காரணம் அவங்க அம்மா அடித்ததை ஞாபகம் வச்சுக்க கூடாதுன்னு தான். அதே இடத்துல நம்ம ஸ்டீவனுக்கு பதிலாக அடியை தாங்கக்கூடிய ஜே கிளாக்லியை வந்து பார்த்தீங்கன்னா இவரும் பாசிபிளி கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டீவனுக்கு அவங்க அம்மா அடித்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அடிக்க வந்த அந்த சுச்சுவேஷனில் இவர் டக்னு ஜே கிளாக்லிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால தான் ஓப்பனிங் ஷாட்லேயே அவர் மூஞ்சி முகரெல்லாம் அடிபட்டு காமிச்சிருக்காங்க. நம்ம மார்க்ஸ் பெக்டர் அந்த மாதிரி இது வரைக்கும் காமிக்கல. அது மட்டும் இல்லாமல் மார்க்ஸ் பெக்டர் காட்டிலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிரேஸியாக நடந்துகிட்டாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பிடிக்க வரும்போது கையில் இருக்க அந்த ஒரு கிளாஸ் பிரமிடை வச்சு இவர் தன்னத்தனே குத்தவும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ மார்க் அண்ட் ஸ்டீவனை காட்டிலும் இந்த மூணாவது ரூபம் படு பயங்கரமான ரூபமாக தான் இருக்க போகுது. அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்களே. ஸோ அந்த வகையில் நல்லவனாக இருக்கிறது ஸ்டீவன், நல்லவனும் கெட்டவனும் கலந்து இருக்கிறது மார்க், முழுசாக கெட்டவனாகவே இருக்கிறது பாசிபிளி ஜே கிளாக்லேயே இருக்கலாம். யாருக்கு தெரியும், சின்ன வயசில் ஜே கிளாக்லிங்கிற கேரக்டர் உருவாக்கியும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா வந்து சின்ன பையன் அந்த ரோட மேலே தான் அதிகமான பாசம் கட்டுறான்னு சொல்லி சின்ன வயசில் ஜே கிளாக்லி வெளியில் வந்து அந்த ரோரவை குகைகளை தள்ளி போட்டு மறுகையாக பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னும் ரொம்பவே டார்க்காக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். பட் அப்படி இருக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல, என்ன நான் சொல்கிறது. ஏன்னா மார்க்ஸ் பெக்டர் அந்த அடி வாங்கின எல்லா விஷயங்களுமே ஸ்டீவன் கிட்டேருந்து மறைச்ச மாதிரி இந்த மாதிரி சினிஸ்டரான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜே கிளாக்லி மார்க்கு கிட்டேருந்தே மறைச்சிருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. இது வரைக்குமே அந்த மூணாவது ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணாமல் தான் வச்சிருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் எபிசோடில் நிறைய விஷயங்கள் அவங்க ஹேண்டில் பண்ணணும். பொறுத்தது பாப்பா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. இன்னொரு சம இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், மார்க் அண்ட் ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி மார்க்கோட வீட்டுக்குள்ள போகிற அந்த சமயத்தில் பக்கத்தில் அந்த டோம் பஸ்டரோட போஸ்டர் இருக்கும். அந்த டோம் பஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ண அந்த கம்பெனியோட பேரை கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், டைம்லி அட்லஸ் கம்பெனி. ஸோ மார்வலோட தீவிர ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்லி அட்லஸ்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். 1940s அப்போ இந்த காமிக்ஸோட பேர், மார்வல் காமிக்ஸோட பேர் டைம்லி காமிக்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1950s வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்லஸ் காமிக்ஸ்ன்னு சொல்லி மாற்றினாங்க. அதை தொடர்ந்து 1960s and 1970s அந்த ரேஞ்சில் தான் ஆக்சுவலாக மார்வல் காமிக்ஸ்ங்கிற பேரே கிடச்சிது. ஸோ டைம்லி போய் அட்லஸ் போய் அதுக்கப்புறம் தான் மார்வல்ங்கிற பேரே வந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல டைம்லி அட்லஸ் ஸ்டூடியோஸ்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லிட்டரலி அது மார்வல் ஸ்டூடியோஸை தான் குறிக்குது. ஆல்சோ அந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டெக் மூன்காடோட அந்த ஒரு சிலை இருக்கும், தலை சிலை இருக்கும். அதில் ஒரே ஒரு சிலை மட்டும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டீவனை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதோடைய கண்களுமே க்ளோ ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். மேபி சின்ன வயசுலேருந்தே கான்ஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஸ்பெக்டர் மேலே ஒரு குறி வச்சிருக்கலாம். ஏன்னா காமிக்லேயுமே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலாக கான்ஷியும் இந்த மார்க் ஸ்பெக்டர் மேலே கண் வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இவனை தன்னுடைய வாரியராக மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையுமே ஒரு ஃபாலோஅப் நடந்திருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சின்ன வயசில் இருக்க அந்த சமயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவையோட எலும்பு கூட உடஞ்சிருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். மேபி இந்த மாதிரி ஒரு மைண்ட் ஃப்ராக்சரான சுச்சுவேஷனுக்கு கூட நம்ம கான்ஷியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்பெக்டரை புஷ் பண்ணியிருக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி இந்த டுவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது மேல் உலகத்தில் உண்மையிலேயே நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா அமிட்ட ரிலீஸ் பண்ணியிருப்பார் போல. அதனால் அந்த டுவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஸ் மழையாக பொழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டுவாட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜட்ஜ் பண்ணப்பட்டு நீ ஃபியூச்சரில் தப்பு பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து மொத்தமாகவே அமிட் நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆன்மாவே மழையாக பொழிச்சிட்டு இருக்க மாதிரி ஆக்சுவலாக டுவாட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமிட் கொஞ்ச நேரம் வெளில இருந்ததுக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னா அப்போ ஃபுல்லாக அமிட்டோட ரூல் மட்டும் இருந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எபிசோட் சிக்ஸில் நம்ம ஹேரோவை தடுத்தாகணும், ஹேரோ வச்சிருக்க அந்த அமிட்டை தடுத்தாகணும், பத்தாவது வரைக்கும் நம்ம ஸ்டீவனை காப்பாற்றியாகணும், ஜே கிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டியூஸ் பண்ணியாகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் எபிசோட் சிக்ஸுங்கிறது கொஞ்சம் லென்த்தான எபிசோடாக இருக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கெஸ் பண்ணுறாங்க. பாசிபிளி ஒரு 1 hour எபிசோடாக இருந்தால் கூட உண்மையிலேயே வர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன கேட்டிங்கன்னா 1 hour கூட பத்தாதுங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும். பத்தாவது குறைக்கு ஆப்போசிட்ல நம்ம லெய்லா காஞ்சுவை காப்பாற்றுறத வர காமிக்கணும். பத்தாவது குறைக்கு லெய்லா தான் இந்த பக்கம் மார்க் அண்ட் ஸ்டீவன் ரெண்டு பேரையுமே இந்த ஆஃப்டர் லைஃப்லேருந்தும் வேற காப்பாற்றணும். ஸோ நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற அந்த சமயத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லாவே இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி, ஸ்டீவன் ரிட்டர்ன் ஆவாரா மாட்டாரான்னா. அண்ட் ஸ்டீவனுங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்டீவனுங்கிற ஒரு கேரக்டரே மார்க்குள்ளே இருக்க இன்னொரு ஐடென்டிட்டி தான். ஐ மீன் ஸ்டீவனுங்கிறது தனி கேரக்டர்லாம் கிடையாது, மார்க்குள்ளே இருக்க இன்னொரு ஐடென்டிட்டி. ஒருத்தனுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அழிக்க முடியாது தானே. ஸோ மார்க் ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்குள்ளே இருக்க ஸ்டீவனுமே கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகணும். ஸோ வருத்தப்படாதீங்க, ஸ்டீவன் கண்டிப்பாக வருவார். அண்ட் ஸ்டீவனுக்கு எழுதப்பட்டிருக்க அந்த கேரக்டர் டெப்த், கேரக்டர் ரைட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஐ மீன் சாதாரண ஒரு ஐடென்டிட்டி மேலேயே நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு எப்படி கேர் எடுக்கிற மாதிரி அந்த கேரக்டர் ரைட்டிங்கை சூப்பராகவே எழுதியிருக்காங்க. தம்பி இன்னும் ஜே கிளாக்லி வரல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஸோ பாப்பா அடுத்த எபிசோட்ல வந்து கட்டுறாங்களா இல்லையானு. எத்தனை பேர் இப்போதைக்கு எபிசோட் சிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸ் மறக்க மிக்கல கமெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஹிடன் டீட்டெயில் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுமே
நம்பிக்கையில் காம் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசாமன் உடல் எழுப்பிட்டேன். அது வரைக்கும் ஹேவ் அண்ட் கைஸ் வாட்டர்.